மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். நான் உங்கள் ராம்ஜி. இன்றைய நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, கடன் பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஞாயிற்றுக்கிழமைகள்ல பைரவருடைய மார்பில புணுகு சாற்றி அந்த புணுகை எடுத்து காதில் வச்சுக்கிறோம். பெரும்பாலும் கடன்களை வந்து குளிகன் வர்ற நேரத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் திருப்பி தரலாம். இது போன்ற தேவைகள் இருப்பவர்கள் ஸ்ரீமடத்தில் நடக்கும் வேள்விகளில் பங்கு பெறலாம். நான் சொல்வதை கேட்டு நடந்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஷோவில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் அவர்கள் இருக்காங்க. சுவாமிஜியை ஷோவில் வெல்கம் பண்ணிக்கிறேன். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்கில் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. நம்ம நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு செக்மெண்ட்டாக இந்த நிகழ்ச்சி போக போகுது. ஒரு அதிர்ஷ்டக்காலர், இன்னொரு செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான பிரச்சனைகளுக்கு தாந்திரிக முறையில் பரிகாரம் பண்ணி எப்படி தீர்வு காணுன்றதை சுவாமிஜி அவர்கள் விளக்கமாக சொல்ல போகிறாங்க. சுவாமிஜி, முதல்ல நம்ம அதிர்ஷ்டக்காலர் யாருன்னு பார்த்துக்கலாம். ஹலோ, வணக்கம் வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. ஜெயமோகன் சொல்லுங்க. சென்னை. கடகராசி பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், மிதுன லக்னம். லக்னத்திலே செவ்வாய் 2ல் சந்திரன், 4ல் குரு, 6ல் ராகு, 8ல் சூரியன் சனி, 9ல் புதனும் மாந்தியும் இருக்காங்க, 10ல் சுக்கிரன், 12ல் கேது. ஒரு ரொம்ப ரிசர்வ்டான ஒரு டைப்பாக இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சூப்பர்வைசர் மாதிரியான வேலை உங்களுக்கு இருக்கும், நிர்வாகம் பண்ணுற வேலை, கரெக்டா? யாரையாவது லவ் பண்ணுறீங்களா? லவ் பண்ணுறீங்களா? அது சக்ஸஸ் ஆகுமா அதான கேள்வி, அதுக்கு தானே ஃபோன் பண்ணிருக்கீங்க. எனக்கு அந்த பொண்ணு பேர் கூட சொல்ல முடியும். இந்த பொண்ணு பேர் சொல்லிட்டுமா? அந்த பொண்ணு பேரு, அவ பேரெல்லாம் சொல்ல முடியாதுங்க, பேர் 7 ஆரம்பிக்கும், கரெக்டா? மகாலட்சுமிய காலையில தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு போய் உங்க லவ் ப்ரோபோஸ் பண்ணுங்க, கண்டிப்பா ஓகே ஆகும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாமி. வலுத்திருக்கிறவர்கள் கண்டிப்பாக காதலிப்பார்கள். காதல் திருமணம் ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா, நீங்க வந்து மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வரணும். காதல் திருமணம் ஜெயிக்கிறவங்க சுக்கரஸ்தலங்கள் காஞ்சிபுரம் காமாட்சி போய் பார்க்கலாம், காஞ்சிபுரம் காமாட்சி, அதுவும் சுக்கரஸ்தலம். அல்லது ஸ்ரீரங்கம் போய் பார்க்கலாம், அதுவும் சுக்கரஸ்தலம். அதுவும் முடியலன்னா சிங்கப்பெருமாள் கோயில் போய் பார்க்கலாம், அதுவும் சுக்கரஸ்தலம். சுக்கரஸ்தலங்கள் எல்லாத்துக்கும் போனீங்கன்னா காதலில் வெற்றி கிடைக்கும். வள்ளிமலை போகலாம். வள்ளிமலையில் தான் வந்து முருகப்பெருமான் வந்து
வள்ளியை குரத்தி வள்ளியை வந்து துரத்து துரத்தி லவ் பண்ணார். ஸோ அங்கே போய் அங்கே அம்பாளுக்கு வந்து வள்ளிக்கும் இவருக்கும் முருகனுக்கும் அபிஷேகம் பண்ணி வேண்டிட்டு வந்தால் காதலில் வெற்றி கிடைக்கும். ரதி மன்மத சிலை, ரதி மன்மதனுக்கு அபிஷேகம் பண்ணாலும் காதல் திருமணம். நம்ம ரதி மன்மதன் ஒன்றே வேற எங்கன்னா நினச்சிக்கிறோம். ரதி மன்மதனுக்கு அந்த சாயல் பூச வேண்டாம். ரதி மன்மதன் அப்படிங்கிற ஒரு சாப்டரே எங்கே அப்படின்னா காதலுக்கு தான் அவங்க தெய்வம். அதனால் நேர்களே, நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய தொடர்ந்து பார்க்க போகிறோம். நிறைய அதிர்ஷ்ட காலர்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய தாந்திரிக பூஜைகள் பற்றி பேச போகிறோம். நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு ஃபோன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். நீங்கள் பெரும்பாலும் நான் உங்களுக்கு என்ன நிறையா இணையதளங்களில் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கெல்லாம் நான் பார்ப்பேன். ஸோ இப்போ தினசரி காலையில் வரலான் இருக்கேன். ஸோ அதனுடைய முதல் நாளாக இன்றைய நாளாக துவங்குறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என் தம்பி பிரவீன் நெறியாளராக வழங்கும் முதல் நிகழ்ச்சி இது. நாங்கள் எங்களுடைய காம்பினேஷனில் இன்றைக்கி தினசரி உங்களை சந்திக்க போகிறோம். தினமும் உங்கள் சந்தேகங்கள் எல்லாம் கேளுக்கு நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறோம்னா கேளுக்கு நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அல்லது ஆன்மீக பரிகாரங்கள் பற்றி கேளுங்க. ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சாமிஜி. உங்ககிட்ட பேசினதில் ஜெயமோகன் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பார். இதுக்கப்புறம் என்னுடைய நேயர்கள் அனைவருக்குமே நான் வந்து காதல் திருமணம்னு வர்றவங்கள பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கெல்லாம் ஒரு கட்ஸ் வேணும். இன்னொரு விஷயம், இன்னாருக்கு இன்னாருன்னு சொல்லுவாங்க. சில பேர் கேட்பாங்க, இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா குருஜி அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் உங்கள் கையில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விதி இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இப்போ உங்களுக்கு குழந்த பிறக்கணும்னு இறைவன் நினச்சா மட்டும்தான் நடக்கும். நீங்கள் என்ன பெரிய ஐவிஎஃப் பண்ணாலும் நடக்காது. உயிர்னு ஒரு காற்றாவது தான் கொடுக்கணும். நீங்கள் ஒருத்தரை கை பிடிக்கிறீங்க, ஒருத்தரை கரம் பிடிக்கிறீங்க, ஒருத்தரோட இணங்கி வாழ்கிறீங்கன்னா இது இறைவன் சித்தம். அவ்வளோதான். எல்லோரும் கூட தான் உங்களால் வாழ முடியாது. நீங்கள் வாழணும்னு விதிக்கப்பட்டவங்களாம் வாங்க. அதனால் காதல் திருமணம் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், பொருத்தம் பார்த்து காதலை கேவலப்படுத்தாதீங்க. சில பேர் பொருத்தம் பார்க்க வருவாங்க. நான் கேட்பேன், என்ன லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் தான் சார் அப்படிம்பாங்க. லவ் மேரேஜுங்கிறீங்க, அப்புறம் போய் பொருத்தம் பார்க்குறீங்க, அசிங்கமா இல்லையா என்று கேட்பேன். ஏன் சொல்லுங்கள், என்னோடய ஃபேவரட் டைலாக் சொல்லுங்கள். காதலுக்கு என்று ஒரு தேவன் இருக்கிறான், ஒரு தேவன் இருக்கிறான், நல்ல காதலை அவன் சேர்த்து வைப்பான். உலகத்தின் மிகப்பெரிய கடவுளே காதல் தான். அவனே ப்ளஸ் பண்ணிட்டானா எல்லாமே சரியான. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சாமிஜி. இனி உங்களுக்கு வரப்போகிற காலர் எல்லாமே காதலர்களாக தான் வரப்போகிறாங்க. சரி, இப்போ நம்ம அந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வு காண்றதுக்கு தாந்திரிக முறைப்படி பரிகாரம் பண்ணுறது சொல்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி மக்களுக்கு தெரியும் சொல்லுங்கள். தாந்திரிக பரிகாரத்தின்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு ஷோட ஸ்டார்டிங்லேயே காமிச்சேன். என்னது, உங்களுக்கு வந்து பைரவருக்கு புணுகு சாற்றி வழிபட வேண்டும். பைரவருடைய மார்பில் புணுகு சாற்றணும். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அந்த புணுகு எடுத்து உங்கள் காதில் தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு நீங்கள் கடன் தீரும். இதெல்லாம் இப்போது நீங்கள் ஷவரில் குளிக்கிற பழக்கம் இருக்கிறவராக இருந்தால் ஷவருக்கு பின்னாடி ஒரு உப்பில் ஒரு சின்ன டப்பாவில் உப்பு வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் டெய்லி ஷவரில் குளிக்கும் போது உங்கள் தலைமையில் தண்ணி பட்டு அந்த உப்பில் பட்டுப்பட்டு அந்த உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்படி பண்ணால் கடன் குறைஞ்சிரும். அல்லது ஒரு ஸ்பூன் தயிர் கொஞ்சம் எடுத்துங்க. ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்து குளிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் குளிக்கணும். அப்படின்னா கடன் கரைஞ்சி ஓடி போயிடணும் அர்த்தம். பெரும்பாலும் கடன்காரங்களுக்கு திருப்பி கொடுக்கும்போது குளிகன் வரும் நேரமாக போய் திருப்பி கொடுங்க. அப்போ தான் வந்து திரும்ப திரும்ப நீங்கள் திருப்பி கொடுப்பீங்க. சரியா, கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதனால் இன்றைய நல்ல நேரம் நிகழ்ச்சி அருமையாக முடிந்தது. அதனால் நேயர்கள் அனைவருக்கும் கேட்டுக்கிறேன், உங்களுக்கு எந்த சந்தேகமானாலும் எப்போனாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். சரியா, ரொம்ப மகிழ்ச்சி சாமிஜி. எளிமையான முறையில் ரொம்ப எளிமையான பரிகாரங்களை சொல்லியிருக்கீங்க. இது யாராக இருந்தாலும் இதை செய்யக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க. ஆமாம், எளிமையான மக்களுக்கும் இது போய் சேரும் சாமி. ஆமாம், அதனால் கடன்லேருந்து விடுபடுவதை பற்றி என்ற முதல் நாள் முதல் சோழியை கடனை பற்றி என்ன சுவாமிஜி சொல்கிறீங்க? இன்றைக்கி கடன் தானுங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸ்ரீமடத்துக்கு வாங்க, ருணவிமோச்சன ஹோமங்கள் நாங்கள் பண்ணுறோம். ருணவிமோச்சன ஹோமங்களில் கலந்துக்கிட்டு விஷ்ணுமாயாவுக்கு பூஜை பண்ணிக்கிட்டால் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரியாகிடும். மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.